கோல்டு மேல நிற்கும் சேர்வதற்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப எப்படி வேல்யூ கிரியேட் பண்ணீங்க? அதே காலகட்டத்தில் சி சிமெண்ட் 5 வருஷம் என்ன பண்ணாரு பாருங்க, 1000 கோடி ரூபா வருஷம் சம்பாதிச்சா அவங்களுடைய கிரவுண்ட் ஃபீல் பாலத்திலே டெவலப்மெண்ட்டே வந்தாங்க. 5 மில்லியன் 8 மில்லியன் 8 மில்லியன் 10 மில்லியன் சிறுக 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 சேர்த்து ஒரு பீரியட் ஆஃப் 15-20 இயர்ஸ் கடனே இல்லை, ஆனால் சொத்து பார்த்து 30 மில்லியனுக்கு இருக்கு. அப்ப எந்த விலையை வேணா அவங்க வந்து மார்க்கெட்ல பொசிஷன் பண்ணிக்க முடியும். அப்பதான் அவங்களால பெரிய லெவல்ல வேல்யூ ஈக்விட்டி சின்னுண்டா இருக்கு, டைலூட்டே ஆகல. அதனால மார்க்கெட் வேல்யூ 13,000 ரூபாய் இருக்கு. ஒரே இண்டஸ்ட்ரி தான், யதார்த்தமான இண்டஸ்ட்ரி, புதுசா இல்லை. 3-4 வருஷமா நம்ம தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி. ரெண்டு பேர் ஒருத்தர் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு, ஒருத்தர் வேல்யூ கிரியேட் பண்ணிருக்காரு. இதே 100 இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதா பார்க்கலாம். பேங்கிங், பேங்கிங் வந்து ரொம்ப புராதனமான இண்டஸ்ட்ரி, 600-700 வருஷமா இருக்கு. இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு பெரிய பேங்க் இருக்க முடியுமா? கடவுளை சொல்லும் போது தூணியும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தூணியும் இருப்பார், துரும்பிலும் இருக்கா நான் பார்த்துருக்கேன். நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஆல் பர்வேசிவ், ஆம்னிபோட்டன்ட். ஸ்டேட் பேங்க் இல்லாத இடமே இருக்காது. இந்தியா ஃபுல்ல எல்லா இடத்துலயும் காவிந்து இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் பண்றதெல்லாம் ஃப்ரீ. மற்ற பேங்க் இல்லாத சில பேர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போனால் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ட்ரெஷரி மண்டலாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காசா ஃபண்ட்ஸ் நீ கேள்விப்பட்டிருக்கேன். கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்டே வாங்குறதுல சேவிங்ஸ் அக்கௌண்ட் 4-5% கொடுத்தாலும் 8-1% தான் மொத்தத்துக்கு 48% அவங்களோட டோட்டல் டெபாசிட்ல இருக்கு. இதை விட ஒரு வசதியான ஒரு பொசிஷன்ல ஏதாவது பேங்க் இருக்க முடியுமா? இவ்வளவு தனிகளை வச்சுட்டு அந்த கம்பெனி ஷேர் 500-550 ரூபா புக் வேண்டிக்கு 230 ரூபா போட்டா இருக்கு. அறையில் இருக்கு, 50% இருக்கு. இந்தியாக்கே அது அசிங்கம். நம்மளுக்குலாம் அசை இந்தியன் நம்ம சும்மா அசையம். ஏன்னா நிஜமாவே பெரிய ஸ்தாபனம் பாலி தான் இருக்கு. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து HDFC தாங்க 4 மடங்கு இருக்கு புக் வேல்யூ. புக் வேல்யூ 500 ரூபா, 2000 ரூபா இன்னைக்கு ஷேர் வேலை. 8 மடங்கு சேர்த்தங்களோட கூட இருக்குங்க. அதுக்கு காசா பண்ணு கிடையாது, கவர்மெண்ட் சப்போர்ட் கிடையாது, எல்லா விதமான ரெகுலேஷனும் உண்டு. ஸ்டேட் பேங்க் தான் எல்லா கல்விகளும் அங்கே எதுவுமே கிடையாது. ஜனங்களே அங்கே ஜாப் கம்மி, எல்லாம் மிஷின் வச்சுட்டு ஏடிஎம் வச்சுட்டு நெட்ஒர்க்கிங்கில் தான் அவ்வளோ வேலையும் பண்ணுறாங்க. ஏன் அவனுக்கு வந்து மார்க்கெட் வந்து 2000 கொடுத்தது வேல்யூ இவங்களுக்கே 250 கொடுத்து? நீங்க எல்லாம் சொல்லுங்க. சொத்து தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா ஸ்டேட் பேங்க் இல்லாத சொத்தா ஒரு பாம்பே போட்டு விட்டாலே 50,000 கோடி கொடுத்து தருவோம். ஏன் அது ரிப்ளேஸ் ஆகிற வேல்யூ இல்லை? அப்போ ஆரம்பிக்கும் நான் சொன்னேன்ல, மதிப்பாக்கணும் லேண்டு. அந்த கதை தான், அப்ரிசியேஷன் எல்லாம் வேல்யூ ஆக முடியாது, ப்ராஃபிட் எல்லாம் வேல்யூ ஆக முடியாது. அப்போ வேறு சம்திங் இஸ் ரிக்வயர்ட். HDFC என்ன காப்பீடு பண்ணுறாங்க, அந்த நெட்வொர்க் வச்சுட்டு கஸ்டமர் பேஸ்